ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன்ராஜன் உக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கிச்சனில் இருக்கக்கூடிய சிம் இன்னி ஃபில்டர் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவும் முழுமையாக பாருங்கோ பிடிச்சிருந்தால் சனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஓல் என்ற ஒப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் எங்களில் நிறைய பேர் சொல்கிற கதை என்னென்றால் எங்களால் கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த சிமினுடைய ஃபில்டரை வந்து கிளீன் பண்ண முடியலையன்ட்டு ஏனென்று பார்த்தீங்களன்றால் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கால் தான் எங்களால் கிளீன் பண்ண முடியாதுண்டு நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பேன் அதுக்கு அவசியமே இல்லை நான் எப்படி என்னுடைய சிமினி ஃபில்டரை வீட்டில் கழுவுறேனோ அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக நான் இதில் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கிறேன் இது வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமுமே நாங்கள் இது போல மாதத்தில் ஒரு தடவை செய்திட்டால் எங்களுக்கு இந்த ஃபில்டர் வந்து டீப் கிளீனிங்கே எங்களுக்கு தேவையில்லை எப்போ பார்த்தாலும் இந்த ஃபில்டரில் எங்களுக்கு என்ன பிசுக்கு அதிகமாகவே காணப்படாது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கேக் ட்ரே எடுத்து இந்த சிமினி ஃபில்டரை நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ இது பார்த்தீங்களா நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த பேக்கிங் சோடாவை நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து இந்த ஃபில்டருக்கு மேலே நான் நல்லா தூவி விட போகிறேன் நல்லா தூவி விட்டுட்டு பார்த்திங்களால் இதுக்குள்ள நாங்கள் பாத்திரம் கழுவுற சோப் கொஞ்சம் நான் இதுக்குள்ளே விட போகிறேன் உங்கள்கிட்ட துணி துவைக்கிற அந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம் அது கூட எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக தரும் இப்போ பார்த்தீங்கன்னால் எல்லா இடமும் நான் இந்த பேக்கிங் சோடாவை தூவி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு மேலே நான் பாத்திரம் கழுவுற சோப்பையும் ஊற்றி விட போகிறேன் பேருங்க நான் பாத்திரம் கழுவுற சோப்பையும் இதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டேன் இதோட நான் இப்போ பாதி தேசி புளி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் நல்லா புளிஞ்சு விட போகிறேன் என்னுடைய தேசிக்காய் வந்து நல்ல பெரிய காயாக இருக்கிற வழியால் நான் பாதி எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள்ட்ட சின்ன நீங்கள் ஒன்று கூட தாராளமாக நீங்கள் இதுக்குள்ளே புளிஞ்சு விட்டு கொள்ளலாம் இப்போ பாருங்க இதுக்குள்ளே நான் பேக்கிங் சோடா பாத்திரம் கழுவுற சோப்பு தேசிக்காய் புளி இந்த மூண்டையும் நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துட்டேன் இப்போ இதுக்குள்ள எல்லாம் நான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க சுடு சுடுதண்ணி அதாவது நாங்கள் சுடுதண்ணி விட்டால் தான் இந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் பசியை எங்களால் போக்க முடியும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பேருங்க தண்ணி எப்படி கொதிக்குதுண்டு இதே போல தண்ணி வந்து தக்க தகண்டு எங்களுக்கு கொதிச்சு இருக்க வேணும் இந்த தண்ணி வந்து எங்களுக்கு எவ்வளவுத்துக்கு கொதிச்சிருக்கோ அவ்வளவத்துக்கு தான் எங்களுக்கு இந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நான் இப்போ இந்த சுடுதண்ணியே நான் இதுக்கெல்லாம் ஊற்றிக்கொள்றேன் நீங்கள் பாருங்க ஊற்றின உடனே எவ்வளவுத்துக்கு எங்களுக்கு நுரைச்சி கொண்டு வருதுண்டு இந்த தண்ணி நுரைச்சி கொண்டு வாரதை விட பாருங்க இந்த மேல் பக்கத்தில் எவ்வளவுக்கு இந்த எண் எல்லாம் அப்படியே மிதந்து வந்திருக்கண்டு பாருங்கோ இப்போ பாருங்க இதை நான் இப்படியே ஒரு பத்து நிமிடம் விட போகிறேன் உங்களுக்கு என்ன அதிகப்படியான பிசுக்கண்டா நீங்கள் ஒரு இருபது நிமிடம் கூட நீங்கள் விட்டு கொள்ளலாம் அப்படி நீங்கள் விட்டீங்களெண்டால் அந்த ஃபில்டர் வந்து நல்ல வடிவாக கழுவி நல்ல நீட்டாக உங்களால் எடுக்க முடியும் இப்போ நான் இதை ஒரு பத்து நிமிஷம் நான் இப்படியே விட போகிறேன் இப்போ பார்த்தீங்களால் இது எனக்கு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும் இப்போ பேருங்கோ இங்கால நான் ஒரு ஸ்ப்ரே பொட்டில் ஒன்று இது போல் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து இந்த சிம்மண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கான கிளீனர் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இது சிம்மண்ணி மட்டுமில்லை இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எங்களால் க்ளீன் பண்ண முடியும் பேருங்க இப்போ கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட பாத்திரம் கழுவுற சோப் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பேரங்கோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே எங்களுடைய கிளீனர் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இந்த சிம்மினி எல்லாத்துலேயும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் நான் முதல் உங்களுக்கு சிம்மணி காட்டேக்கில்ல எப்படி இருந்தேன்ட்டு இப்போ பேரங்க நான் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைச்சி உங்களுக்கு காட்டுறேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர கிச்சன் டவல் ஒன்று வச்சு நான் பேரங்கோ நல்லா கொஞ்சம் தேய்ச்சி நான் துடைச்சி விடுறேன் ஆனால் ஸ்க்ரப்பரால் சிம்மினி வந்து ஒரு நாளும் தேய்ச்சி கழுவக்கூடாது அது எங்களுக்கு கீரல் விழுந்து டமேஜ் ஆகிரும் நாலடைவில் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு பழசு மாதிரியே இருக்கும் இங்கே பேருங்க அதில் உங்களுக்கு தெரியுது அதில் இருந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எனக்கு அவ்வளவுத்துக்கும் அப்படியே வந்துட்டுது இப்போ உங்களுக்கே பார்க்க தெரியுது இதில் எவ்வளவு அந்த லைட் பட்டு அந்த பழ வளாண்டி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது ஈர வச்ச டவலால் துடைச்சி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் காஞ்ச டவலால் நாங்கள் துடைக்கணும் அல்லது ஒரு டிஷு பேப்பரோ ஒரு கொட்டூன் பேப்பரோ நீங்கள் அதால் நல்ல வடிவாக துடைச்சி விடலாம் அப்படி துடைச்சி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிம்னி அவ்வளவும் அவ்வளவுத்துக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இங்கே பேருங்கோ இந்த சிமினியில் இருந்த எண்ணப்பிசுக்கெல்லாம் அப்படியே போய்ட்டுது என்னுடைய சிமினிக்கு முன் பக்கத்தில் எனக்கு கண்ணாடி மாதிரி வச்சுருக்குது அந்த கண்ணாடி முதல் நீங்கள் பார்க்கும்போது அந்த ரெண்டு பக்கமும் எண்ணெய் பிசுக்கு இருந்தது இப்போ இவ்வளவு நீட்டாக இருக்குதுண்டு பார்த்துருப்பீங்கள் இப்போ இங்கால பத்து நிமிஷம் முடிஞ்சது இங்கே பேருங்கோ எல்லா எண்ணப்பிசுக்கும் கலண்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் இது எப்படி விளங்குதுண்டு எனக்கு தெரியலை இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே நான் ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சு தேய்ச்சி விட போகிறேன் அவ்வளவுத்துக்கு கஷ்டப்பட்ட ஒன்றும் நாங்கள் தேய்க்கவே தேவையில்லை லேசாக தேய்ச்சாலே இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் உங்களுக்கு போயிடும் ஏனென்றால் ஆல்ரெடி நாங்கள் அந்த கொதி தண்ணி விட்டுருக்கிறோம் பேக்கிங் சோடா பாத்திரம் கழுவுகிற சோப்பும் தேசி விட்டு விட்டுருக்குறோம் அது விட்டு எங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கலண்டு தண்ணியிலே போட்டுது இப்போவே வித்தியாசம் தெரியுது அங்கால் இருக்கிற ஃபில்டரையும் நான் இந்த ப்ரஷ் தேய்க்கிற ஃபில்டரையும் பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் என்று நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இது போல் ரெண்டையும் நல்ல வடிவாக இந்த ப்ரஷ் நல்லா தேய்ச்சி இப்போ பேருங்கோ நான் இதை இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்செடுத்ததை இப்போ சிங்கில வச்சு கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற சோப்பை நான் இதில் சேர்த்து போட்டு திருப்பியும் இந்த ப்ரஷ்ஷால் நான் தேய்ச்சி நல்ல வடிவாக நல்ல க தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவையை கழுவி விட போகிறேன் கழுவி போட்டு இது எப்படி இருக்குதுன்ட்டு காட்டுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ எவ்வளவுத்துக்கு நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாகவே இந்த சிமினி ஃபில்டர் எப்படி நாங்கள் கிளீன் பண்ணலாமன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் கட்டாயம் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே வித்தியாசம் உங்களுக்கு விளங்குது நான் அதில் அந்த முதல் எடுத்து வைக்கும்போது எப்படி இருந்தது இப்போ க்ளீன் பண்ணினப்புறம் எப்படி இருக்குதுண்டு பேருங்கோ இப்போ நான் ஒரு கிச்சன் டவல் ஒன்று விரித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை இப்படியே வச்சு விடுவோம் இப்படியே வச்சால் தான் எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் எங்களுக்கு வடிஞ்சு வரும் எவ்வளவுத்துக்கு தண்ணி வடிஞ்சு ட்ரையாக நாங்கள் அந்த சிம்னியில் எடுத்து பிறகு போட்டால் தான் எங்களுக்கு நல்லம் இப்போ பாருங்கோ அந்த தண்ணி அப்படி இருக்குதுண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் உபலபத்துக்கு இதில் அடைஞ்சிருக்குதுன்ட்டு பேருங்கோ எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வீட்டில் இருந்து பயன்படுத்தின அந்த கிளீனர் வந்து எங்களுக்கு பயன்பட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இது என்னண்டு பார்த்தீங்களேன்றால் அந்த ஃபில்டரை வந்து நான் ஊற வச்ச தான் இந்த தட்டு பாருங்க எவ்வளவுத்துக்கு பல விளாண்டு எங்களுக்கு வந்திருக்குது எங்களுக்கு தட்டும் பலவளாண்டு வந்திருக்குது ஆனால் எங்களோட ஃபில்டரும் வந்து பழவளாண்டு வந்திருக்குது கட்டாயம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான முறையில் எப்படி நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கிச்சன் சிம்மு நீண்ட ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணலாமன்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே பபாய்